ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐரா வேர்ல்ட். இப்போது நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம பல மர செடிகளை பார்க்கலாம். இந்த பல மர செடிகளை வளர்க்குறதுக்கு 60% செம்மண், 20% கொக்கோ பீட், 20% தொழு உரம், இந்த கலவையில் ஒரு வாட்டர் கேன். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் வாட்டர் கேன். இந்த வாட்டர் கேனில், இந்த வாட்டர் கேன் மட்டும் இல்லாது நல்ல ஒரு பெரிய தொட்டி. மரங்களை வளர்க்க வேண்டுமென்றால் ஒரு பெரிய தொட்டி வேணும். சின்ன தொட்டியிலே நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்காது. அப்படி வைத்தோம் இந்த கொய்யா மரம். இந்த கொய்யா மரம் வந்து ஒட்டு ரக கன்று. ஒட்டு ரக கன்று தான் மாடி தோட்டத்திற்கு ஏற்றது. இந்த ஒட்டு ரக கன்று வைத்து வாரம் ஒரு முறை பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம். மாவு பூச்சி தாக்குதல் நிறையா இருக்கும், அப்படி மாவு பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம். அவ்வப்போது வந்து தொழு உரம், இந்த வேப்பெண்ணெய் இதெல்லாம் கொடுத்து கவனித்து வந்தோம். இப்போ பாருங்கள், நல்ல இந்த மலைக்கு வந்து ஒரு அசுர வளர்ச்சி ஏற்பட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய காய்கள் பாருங்க, பெரிய காய்கள். இந்த மாதிரி காய்கள் இருக்கு. இதனோடு கூட ஒரு டேபிள் லெமன் செடி இருந்தது. அந்த செடியும் இந்த மழைக்கு தளிர்த்து சின்ன சின்ன டேபிள் லெமன் காய்களும் இருக்கு. எல்லா பழ மரங்களுக்கும் இந்த ஒரே மெஷர்மெண்ட் தான். இதில் தான் வந்து நல்ல வளர்ச்சி ஏற்படுது. இந்த கொய்யாக்காய் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறாங்க. சாதாரணமாக நம்ம கடையில் வாங்குற காய் கனிகளை விட மாடி தோட்டத்தில் நம்ம விளைகிற கனிகள்லாம் ரொம்ப சுவையுள்ளதாக இருக்கும். அதை வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும். இப்போ சாதாரண காய்களோட இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து கொய்யா மரங்களை மாடி தோட்டத்துக்கு ஏற்றவாறு ஒட்டு ரக கன்றுகளை நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். இன்னொரு காயை பற்றி நான் காக்கட்டுறேன். அது இன்னொரு பழமரம் என்னன்னா சீத்தாப்பழம். இது பாருங்க, நிலத்தில் விளைவது போல இந்த ஒரு சாதாரண பெயிண்ட் டப்பால வைத்திருக்கிற ஒரு மரம் வந்து இது வந்து அழகா பழுத்திருக்கு பாருங்க. இதுவும் வந்து ஒரு ஒட்டு ரக கன்று தான். இந்த சீத்தாப்பழமும் ரொம்ப வந்து உடலுக்கு நல்லது என்று டாக்டர்கள் வந்து பரிந்துரை பண்றாங்க. அப்புறம் இன்னொரு மரம் என்னன்னா தாய் மேங்கோ. 3 அடியிலேயே நமக்கு பலன்களை தரக்கூடிய இந்த தாய் மேங்கோவை நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இது 3 அடியிலேயே நிறைந்த பலன்களை தரக்கூடியது. இந்த பாருங்க, நிறைய பிஞ்சுகள்லாம் விட்டு ஒரு அருமையான வளர்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள கொய்யா, சீத்தா, மேங்கோ இதெல்லாம் வளர்த்து மாடி தோட்டத்தில் நிறைந்த பலனை கண்டு மகிழ்ச்சி அடைவீர். நன்றி, வணக்கம்.